தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உற்பத்தியாகவும் குண்டாய் நிறுவனத்தின் காரின் ஒரு கோடியாவது காரை அந்த குண்டாய் நிறுவனம் முதல்வருக்கு கொடுத்த சர்ப்ரைஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்வர் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் கொடுத்தாரு முதல்வர்களுக்கு அவங்க என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களின் தொழிற்சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் குண்டாய் நிறுவனத்தின் உற்பத்தியான ஒரு கோடியாவது காரை விற்பனைக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் குண்டாய் நிறுவனத்தின் பேட்டரி கார் மூலம் அந்த நிறுவனத்தின் உற்பத்தி பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார் குண்டாய் கார் உற்பத்தியான ஒரு கோடியாவது காரில் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டு கையெழுத்திட்டார் பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் மோகா ஸ்டாலின் ஸ்டீவ் பெரும்பத்தூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் அதிகமாக உற்பத்தியை குண்டாய் நிறுவனம் செய்து வருகிறது அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் குண்டாய் நிறுவனம் அவர்கள் தரித்த ஒரு கோடியாவது காரை முதல்வர் கையால் விற்பனை செய்து மகிழ்ச்சி அடைந்தது முதல்வர் அவர்களும் அந்த காரில் வாழ்த்துக்கள் என எழுதி அவர்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தார் இது மேலும் மென்மேலும் வளர வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மேலும் போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்